அஸ்த்தரம் திருஷிதேவாத்மா ஹிமயோ நாம நகாதிராஜா பூர்வாபரோ தோயாஹியோ போன க்ளாஸ்ல நம்ம முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா ஏம் எதாத்தின் ஆம பரைய் பதம் பிரத்யுத்தாசி பிரபு

அஹ் துவயாதத்த வரோதினகா தாரகாக்கியோ மகாசுர உபப்ளவாய லோகானாம் தூமகேத்து ரிபோக்திதா சார் என்ன அப்படின்னா இப்ப வந்து குருவான பிரகஸ்பதி வந்து அந்த பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா என்ன ஆரம்பிக்கும்போதே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா துவயாதத்த வரோதீர்ணகா தாரகாக்கியோ மகாசுரஹ உபப்ளவாய லோகானாம் தூமகேத்து ரிவோக்திதா துவயா பிரம்மாவை பார்த்து சொல்றார் துவயா உங்களால் தத்த வர உதீர்ணகா கொடுக்கப்பட்ட வரத்தினால உதீர்ணகா அப்படின்னா ரொம்ப ஒரு தர்ப்பத்தோடு இருக்கின்ற தாரகாக்கியா மகாசுரக தாரகன்னு பெயருள்ள அந்த மகாசுரன் என்ன பண்றான் அப்படின்னா லோகானாம் உப் உபப்ளவாய இந்த உலகத்தினுடைய நாசத்துக்கோசரம் தூமகேத்துரிவு உத்திதகா எது போல வந்து அவன் வந்து வந்திருக்கான் அப்படின்னா ஒரு தூமகேத்து போல தூமகேதுவனுடைய இது வந்து எப்படி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாலோ அதை பார்த்தாலோ அது வந்து நல்ல சகுனம் இல்லையோ அது போல அந்த தூமகேதுவை போல லோகானாம் உபப்ளவாய இந்த மகாசுரஹ தாரகாக்கிய மகாசுர உத்திதா அப்படின்னு சொல்ற இதான் வந்து ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா சிம்பிள் தான் துவயா தத்த வர உதீர்ணக தாரகாக்கிய மகாசுரஹூமகேதுரிவ லோகா உபப்ளவாய உத்திதா சோ வந்து தொயா உங்களால் தத்த வரஹ கொடுக்கப்பட்ட வரம் அந்த வரேன என்ன அப்படின்னா உதீர்ணகா ரொம்ப ஒரு தர்ப்பத்தோடு இருக்கின்ற இந்த வந்து தத்த வரோதிர்ணகாங்கிறது தாரகாக்கியாக்கு அப்ஜெக்டிவ் மகாசுரகா அஹ் தாரகாக்கியகா பெரிய அசுரனான அந்த தாரக்கன்னு பெயருள்ள அவன் தூமகேத்து இவ ஒரு தூமகேதுவை போல லோகானாம் உபப்ளவாய இந்த லோகங்களினுடைய உபப்ளவம் ஒரு நாசத்துக்கோசரம் உத்திதகா இவ மேல் கிளம்பி வந்தவன் போல சரியா ஓகேவா அதான் சோ வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம் தமேவ சுவாதிகார உபப்ளவம் பிரபஞ்சயதி சோ வந்து இவர் வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஆஹ் இதுல சாரி விவரணம் ஆஹ் அத தமேவ ஸ்வாதிகார உபப்ளவம் விஸ்தரத்த பிரதர்சயிஷன் ஆஹ் உபப்ளவ ஹேதுபூதம் தாரகாசுரமேவ நிர்திஷதி சோ அத பிறகு எப்படி வந்து இந்த தமேவ சுவாதிகார உபப்ளவம் விஸ்தரத்தக பிரதர்ஷயன் அதாவது பிரம்மா முதல்ல பார்த்துட்டு இவாவாளுடைய கதியை வந்து அவரே பாதி நுட்டார் மேலும் என்ன அப்படின்னா அத தமேவ சுவாதிகார உபப்ளவம் விஸ்தரத்தகா ஸ்வ அதிகார உபப்ளவம் அவளுடைய பொசிஷன் வந்து எப்படி வந்து ஓவர் டேக்கர் அத வந்து விஸ்தரத்தகா பிரதர்ஷன் விஸ்தாரமாக சொல்லி கொண்டு உபப்ளவ பூதம் அந்த உபப்ளவத்துக்கு காரணபூதமாக இருக்கின்ற தாரகாசுரம் நிறுத்திஷதி அந்த தாரகாசுரனை பத்தி சொல்றார் என்ன அப்படின்னா தாரகாக்கிய மகாசுர லோகானாம் உபப்ளவாயை உத்திதா அதான் மெயின் சோ தாரகன்னு பெயருள்ள தாரக அப்படின்னா தாரக இத்தியாக்கியா நாம எஸ்ய ததா மகாசுர மகான் அசுரக சோ தாரகன்னு பெயருள்ள அந்த மகான் அசுரக ஆண் மகத அப்படிங்கிறதுனால இங்க வந்து மகா அப்படின்னு வந்திருக்கு சில இடத்துல மகத் புத்திரஹன்னுல வரும் இந்த இடத்துல மகாசுரன்னு வந்திருக்கு அசுரஸ்ரேஷ்டா இத்தியர்த்தக அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அசுர விஜயித்வாது ஒரு நிமிஷம் அசுர அசுரீ அசுர விஜயித்வாத்து க்ரூரஸ்வபாவித்துவம் அப்படிங்கறதுனால ஒரு குரூர சுபாவம் அசுர விஜயி அப்படின்னா என்ன அர்த்தங்கறத பர்தரா எக்ஸ்பிளைன் பண்ண லோப லோக விஜயினக அசுர விஜயின இது திரிவிதாக கலு விஜிகீஷவக விஜிகீஷவகன ஜேத்தும் இச்சவகன்னு அர்த்தம் ஜேதும் அஹ் இச்சா யாருக்கு இருக்கோ அவ அவ அதுல வந்து மூணு வகைப்படம் ஒன்னு வந்து தர்ம விஜயிகள் இன்னொன்னு லோப விஜயிகள் இன்னொன்னு வந்து அசுர விஜயிகள் தர்ம விஜயி அப்படின்னா தர்மத்தை முன்னெருத்துண்டு விஜயத்துக்கு ஆசைப்படுவா இல்லனா போர் செய்யணும்ங்கிறது என்னுடைய தர்மம் அப்படிங்கிறதுனால அந்த போரை செய்வா அப்படி சில பேரு லோப விஜயின்ஹான்னு சொல்லும் பொழுது அவ வந்து பூமி கோசரமும் அர்த்தத்துக்கோசரமும் சண்டை போடுவா அசுர விஜயிங்கிறது தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் எனி ஃபைட்டு எனக்கு சண்டை போடணும் மனுஷாளுக்கு வந்து துன்புறுத்தணும் இதுங்கிறது தேர்டு சோ இதுதான் இந்த மாதிரி விஜயீஷவாக திரிவிதாக கதும் மூணு விதமான உலகத்தை வந்து ஜெயிக்கணும்னு மின் பண்றவா இந்த மாதிரி மூணு பேரு ஏதாக கவுட்டில்யா கௌட்டில்யர் என்ன சொல்றார் அப்படின்னா தர்ம லோப அசுர விஜயினக இது த்ரைய அபியோக்தாரா சோ தர்ம லோப அசுர விஜயினு மூணு விதமான அபியோக்தாரா அப்படின்னா தோஸ் ஹூ வாண்ட் டு ஃபைட் அர்த்தம் அபியோஜயதி சரியா அபியோக்தாரம் தர்ம விஜயி துஷியதி தம் அவபியேத சோ தேசாம் அவாளுக்குள்ள அவ்யவபத்திய தர்ம விஜயி துஷிய அதாவது தர்ம தர்ம விஜயினாக்கு வந்து என்ன மோட்டிவ் டு ஃபைட் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய நாட்டை காப்பாத்தணும் இல்லைன்னா தன்னை அடைக்கலம் வந்தவாளை காப்பாத்தணும்ங்கிறது தான் அவனுடைய நோக்கம் சோ வந்து அபியவபத்தி அப்படின்னாலே ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம் ரக்ஷ பண்றதுன்னு அர்த்தம் ஸ்தேஷாம் அவர்களு அவர்களுடைய அபியவபத்தியா தர்ம விஜயி துஷ்யதி மதவாளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால இந்த தர்ம விஜயி இந்த தர்ம விஜயின்னு செக்ட் ஆஃப் அவனை அவன் வந்து ஈ வில் பி ஆல் ஈ வில் ஆல்சோ பி கெட் ப்ரொடெக்டெட் ப்ரொட்டக்ட் ஆகணும் அவனும் செகண்ட் என்ன அப்படின்னா பரேஷாமபி பயாது பூமி திரவிய அபகரணேன லோப விஜயி துஷ்யதி மேலும் என்ன அப்படின்னா பரேஷாமபி மற்றவர்களுடைய பயத்திலிருந்து ஆர் பயத்தின் பொருட்டு பூமி திரவிய அபஹரணேன லோப விஜய் அதாவது எதிரிக்கு வந்து சக்தி வந்து இவனோட கம்மி அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா அந்த பயத்தாலே அவன் வந்து பூமி திரவியங்களை கொடுத்துருவான் சோ பராஷ் பரேஷாமபி பயாது பூமி திரவிய அபகரணேன பூமி பூமிங்கிறது பூமி திரவியம்னா பொருள்கள் அபகரணேன லோப துஷ்யதி இந்த லோப அர்த்தேன துஷியோபயானேன அவனை வந்து எதனால தோஷம் பண்ண முடியும் அப்படின்னா அர்த்தத்தினால மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா பூமி திரவிய புத்திரதார ஹரணேன அசுர விஜயி துஷ்யதி சோ பூமி திரவியம் புத்திரம் வைஃப் பிராணன் இது எல்லாத்தையும் அசுர விஜயங்கிறவன் சந்தோஷம் அடைவான் அவனை பூமி அதாவது நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும்னு சொல்றான் சோ வந்து தர்ம விஜய் வந்து மத்தவாளை ப்ரொடெக்ட் பண்றதுனால அவன் ப்ரொடெக்ட் செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி உன்னுத்தரனுடைய ஒரு பயத்திலிருந்து பூமி திரவியங்கள் வந்து அபஹரணம் பண்ற லோப விஜயி வந்து என்ன அப்படின்னா அந்த அர்த்தத்தினாலதான் அவரை வந்து அழிக்கிறதோ காக்கறதோ பண்ண முடியும் இந்த அசுர விஜயி இருக்கா பாரு அவ வந்து பூமி திரவிய புத்திரதார பிராணஹரணேன அசுர விஜயி துஷ்யத்தி சந்தோஷப்படுறான் அதனால என்ன அப்படின்னா தம் அவனை பூமி திரவியாபியாம் இந்த பூமி திரவியங்களிலிருந்து உபகிராகிய அக்ராஹியக உபக்ராஹியம்னா சீசிங் அப்படியே கம்ப்ளீட்டா அதை வந்து பேத்தெடுக்கிறது அப்புறம் அக்ராக்கியம் எதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து அபகரிக்க கூடாதோ அதெல்லாம் அபகரிச்சா அது அக்ராக்கியா பிரதி குர்வீத அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால அவனுக்கு வந்து நீ வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு புரியுறதா சோ அததான் வந்து இங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னா அசுர விஜயித்வாது க்ரூரஸ்வபாவகா இது பாவகன்னு ஆரம்பிக்கிறாரோ அந்த அசுர விஜயிங்கிறதுக்கு என்ன இந்த மாதிரி பீப்புள் வந்து ஊ லைக்ஸ் தர்ல்டு ஒண்ணு தர்ம விஜய் ஒன்னு லோப விஜய் இன்னும் அசுர விஜயி அவாளனுடைய அந்த டைப்ப சொல்றார் அவ எப்படி ஸ்வபாவத்த எந்த சுவாவத்தோட இருக்கான்னு அதுல இவன் அசுர விஜய் ஸ்வாவத்தோட இருக்கிறதுனால இவனையும் அதை தான் அஹ் பழிவாங்கடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் இது அதையவ அதேவ வக்ஷதி முப்பத்தொம்பாவது ஸ்லோகத்துல வரப்போறது யுத்தம் ஆராத்தியமானோபி கிருஷ்ணாதி புவனத்திரயம் சாமியேர் பிரத்யபகாரேண உபகாரேண துர்ஜனகா சோ இந்த மாதிரி அதாவது இப்ப அடுத்த வர ஏழு எட்டு ஸ்லோகத்துல வந்து என்னென்னலாம் அந்த தேவர்கள் வந்து எப்படிலாம் வந்து தேவர் கெட்டிங் ட்ரீட்டட் பை தாரகாசுரன் சொல்ல போறார் இத்தம் ஆராத்தியமான ஓபி இந்த மாதிரி பலவிதமாக அவன் வந்து சேவைக்கு உட்பட்டவனாக ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்ட போதிலும் புவனத்திரயம் கிருஷ்ணாதி இந்த மூணு உலகத்துக்கும் அவன் ட்ரபுள் தான் கொடுக்கறான் பிரத்யபகாரேன உபகாரேண துர்ஜனக ந சாமியதி சோ வந்து உபகாரம் பண்றதுனால துர்ஜனன் வந்து இது பண்ண மாட்டான் சாட்டிஸ்பை ஆக மாட்டான் அவனை போட்டு அடிச்சாதான் சரி வரும் அப்படின்னு முப்பத்தி ஒன்பது ஸ்லோகத்துல வரபோருக்கு இது லோகானாம் சதுர்தச புவனானாம் உப உபப்ளாவாய உபப்ளவாய இந்த மாதிரி லோகானாம் இந்த சதுர்தச புவனங்களினுடைய உபப்ளவாய கம்ப்ளீட் நாசம் பண்ற பண்றதுக்காக அசுர விஜயத்துவாத்து இது பாவக உத்திதா உதிதா பவதி சோ வந்து இவன் வந்து அசுர விஜயங்கிற ஒரு குவாலிட்டியை இருக்கிறதுனால இந்த பதினாலு லோகத்தையும் வந்திருக்கான் உத்திதா அப்படின்னா உதிதா பவதி லோகோத்தர பலகி பவத் அவன் வந்து சரி இப்படிப்பட்ட ரக்ஷாக்கு உலகத்தினுடைய ரக்ஷாக்கு நீங்கதான் காரணம்னு பிரம்மதேவர் சொன்னார் இல்லையா உங்களால அவனை எதுவும் பண்ண முடியலையா அப்படின்னா இந்த மாதிரி லோகோத்தர பலைகி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பலமாக இருக்கின்ற இவனால் இவனை பவத் சாரி லோகோத்தர பலை பவத் சக அந்யதாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியா பலமான பலமோடு இருக்கின்ற தான் இவன் கொல்லப்பட வேண்டும் அந்நதாம் இத்திராக துவயாதத்த வரோதின உன்னால் துவயா அப்படின்னா விஸ்வகுருனா பவதா ஏவ உலகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற பிரம்மதேவரான உங்களால அத்த ஏவ அஹ் ஏவ நது ஏனகேனச்சி இது பாவக வேற யாராலையும் இவனை எதுவும் பண்ண முடியும் அப்புறம் தத்த வரோதினஹா தத்தஹா வரஹா எஸ்மை சக தத்தவரக கொடுக்கப்பட்ட வரம் யாருக்கோ அவர் தத்தவரக அதையே உதீர்ணகா அப்படின்னா உத்ரித்தகான்னு அர்த்தம் ரொம்ப ஒரு 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 திமுறோட இருக்கான் தர்ப்பத்தோட இருக்கான் துவத் வராது அஸ்மாக்கம் அவத்தியதாம் கதகா இத்தியார்த்தா நீங்க கொடுத்த வரத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா அஸ்மாக்கம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவனாவதில்லை அஸ்மத் அஸ்மாக்கம் அவத்தியதாம் கதா எங்களுக்கு வந்து எங்களால கொல்ல முடியாத அளவுக்கு அவன் ஆக்கப்பட்டான் ஏத்தசைவ சதுர்தச லோக வி விநாசஹேதுவம் உபமயா இதையே வந்து இந்த சதுர்தச இந்த பதினாலு லோகத்தினுடைய விநாசத்துக்கு காரணமாக இவன் இருக்காங்கிறத உபமையால சொல்றார் எப்படி அப்படின்னா தூமகேதுகு இவ இது அவன் ஒரு தூமகேதுவை போல தூமாகாரக கேதுகு தூமகேதுகு உட்பாத்த உட்பாத்த விசேஷ சோ வந்து என்ன தூமாகாரமாக இருக்கின்ற ஒரு காமிட்டு கேது தூமகேத்து உற்பத்த விசேஷ மேலும் என்ன அப்படின்னா தூமகேதோ உதயசிய ஆத்தியந்த விநாச ஹேத்துவம் முக்தம் கார்கிய சம்ஹீதாயம் சோ ஒரு தூமகேது உண்டாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அத்திய ஆத்தியந்திக விநாச ஹேத்துவம் விநாசத்துக்கு தான் காரணமா இருக்கும்னு இந்த கார்கிய சம்ஹிதான்னு ஒண்ணுத்துல இது சொல்லியிருக்கா உத்திஷ்டதி எதா பீமோ அஹ் தூமகேத்து நபஸ்தலே ததா வினஷதி க்ஷிப்ரம் ஜகதே ஜகதேதது சராசரம் சோ யதா பீமேத்து தூமகேத்து நபஸ்தலே உத்திஷ்டதி பீமஹனா பயங்கரன்னு அப்போ பயங்கரமான அந்த தூமகேதுவானது நபஸ்தலே ஆகாசத்தில் எதா உத்திஷ்டதி எப்பொழுது வருகிறதோ ததா க்ஷிப்ரம் ஜகத் ஏதத்து சராசரம் வினஷ்யதி அப்பொழுது கம்ப்ளீட்டா இந்த உலகம்ங்கிறது அழிவை காணும் சரியா இருக்கா

தீர்கிகா கமலோ கமலோன்மேஷக யாவன் மாத்திரைன சித்தியதி சோ இப்ப வந்து இந்த ஸ்லோகத்திலேருந்து இவர் வந்து பிரம்மா வந்து அஹ் பிரகஸ்பதி வந்து ஒவ்வொரு அஹ் ஒவ்வொரு தேவரனுடைய தேவர்களுடைய ஸ்தித்தியை வந்து சொல்ல போறார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் சூரியா ரவி ரவியினுடைய சூரியனுடைய ஆத்தப்பம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா சுழியர்லாம் அடிக்கப்படாது அந்த தீர்கிகா கமல உன்மேஷகா யாவன் மாத்திரேன்னு சித்ததி தீர்கிகாங்கிறது உங்களுக்கு குளம் பாண்டு அந்த பாண்டுல இருக்கிற கமலத்தை கமலம்ங்கிறது லோட்டஸ் அதனுடைய உண்மேஷகா அதனுடைய விரிவு அது அந்த அந்த தாமரையானது எவ்வளவு சூடுபட்டா அஹ் மலருமோ அந்த அளவுக்கு சூட்டதான் வந்து அந்த சூரியன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் சொல்ற ஸ்டார்டிங் வித் திஸ் சோ அஸ்ய குரே இவனுடைய புறத்தில் ரவி சூரியனானவன் தீர்கிகா கமல உன்மேஷகா யாவன் மாத்திரேன எந்த அளவு மாத்திரம்னா எந்த ஒரு லிமிடேஷன் இந்த அளவுதான் சூரியன் வந்து நன்னா வந்து உரைக்கணும் அதனுடைய சூடு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அப்படின்னா தீர்கிகா கமலோன்மேஷகா தீர்கிகாங்கிறது உங்களுக்கு பாண்டு குட்டை அதுல இருக்கிற கமலம்னா இது லோட்டஸ் தாமரை அதனுடைய உன்மேஷக சித்தியதி யாவன் மாத்திரைன தீர்கிகா கமலோன்மேஷகி எந்த அளவுக்கு சூடு இந்த தாமரை மலர்கள் வந்து மலருமோ சரியா அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தாவந்தம் ஏவ ஆத்தபம் தனுமதி அந்த அளவுக்கு தான் ஆதப்பம்னா சூடு சூட்டை வந்து அது வந்து கொடுக்கணும் அதுக்கு மேல குடுத்துட்டா தாரகாசுரன் கொடுப்போம் அதான் இந்த ஸ்லோகா இதுல இருந்து ஏழு ஸ்லோகத்துல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தேவர்களுடைய ஸ்திதியையும் வர்ணிக்க போற சரியா ஆஹ் அது விஷயபூத்து தஷய உபயந்தரேஷு அஹ் ஸ்வசக்தி அனுப்பம் சமாசிரய வத்திம் தர்ஷய சப்தி ஷ்லோகை திர ஆதௌ ரவேகே அனுவிம் ஆக சோ விஷயூத்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல தஷயு அதுல இருக்கிற விஷயங்கள்ல ஸ்வசக்தி அனுரூபம் அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சமாசிரய விற்பிம் அப்படின்னா ஒரு சேவா விருத்தியை தர்ஷயதி சப்தபிஹி ஸ்லோகை இந்த ஏழு ஸ்லோகத்துல வந்து சொல்ல போறார் அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரவேகே அனுவருத்தி ரவியினுடைய ஸ்திதி என்ன அப்படின்னா ரவி அசிய புரே தாவந்தம் ஏவ ஆதபம் கரோதி ரவி அப்படின்னா ஆதித்யா சூரியன் அசிய இந்த தாரகாசுரனுடைய தாரகாசுர புரே ராஜதான்யாம் தாரகாசுரனுடைய ஊர்ல அவனுடைய கேபிட்டல் சிட்டில தாவந்தம்னா தத் பரிமாணம் அந்த அளவு எது தத்து ஏதேபியா பரிமாணே வதுப்பு சோ வந்து எது தத்து இவைகளுக்கு வந்து யாவந்தகா தாவந்தகன்னு சொல்லும் பொழுது ஒரு அர்த்தத்துல வந்து அங்க வத்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆத்தப்பம் அப்படின்னா பிரகாசம் கரோதி அப்படின்னா விததாதி கொடுக்கறதும் சரியா கிம் பரிமாணம் இத்தியத்திர ஆக யாவன் மாத்திரேன தீர்கிகா கமல உன்மேஷ சித்தியதி இது யாவன் மாத்திரைன அப்படின்னா மாத்திர சப்தக அவதாரணே அவதாரணம்ங்கிறது லிமிடேஷன் அர்த்தம் யாவன் மாத்திரேனு யாவன் மாத்திரேனு தீர்கிகா கமலோ கமலோன்மேஷ தாவந்தம் அப்படின்னு ரெண்டு இடத்துல யாவத்து தாவத்துன்னு போட்டிருக்கா இங்க வந்து மாத்திர சப்தகங்கிறது அவதாரணார்த்தே அதாவது லிமிடேஷன் இந்த லிமிட்டுக்குள்ளதான் சூரியனுடைய ஒளிங்கிறது இந்த அளவு தான் அடிக்கணும் சரியா யாவதா தீர்கிகா கமல உன்மேஷா, தீர்கிகாசு அப்படின்னா கிரீடா வாபீஷு அந்த கொழம் குட்டைகளில் தாசு யானி கமலானி பத்மானி தேசாம் பத்மா தன்மேஷ விகாசித்திய சித்தேத் அந்த தீர்கிகாசு அந்த குளங்களில் யானி கமலானி எந்த கமலங்கள் அதாவது பத்மங்கள் தஷாம் உன்மேஷ அவைகளுடைய விகாசம் அந்த மலருதல் சித்தியதி சித்தேத் எவ்வளோ சூரியனுடைய ஆத்தப்பம் பட்டா அந்த கமலங்கள் மலருமோ அவ்வளவுதான் சரியா யாவதா ஏவ நிஜ ஆதப்பேன வாபீ கமல சித்தி ரவி தற்புரே தாவன் மாத்திரமேவ ஆதபம் கரோதி ந நியூனம் அதிகம் வா யாவதாவேவ எந்த அளவுக்கு நிஜ ஆதபேன தன்னுடைய அந்த சூட்டுத் தன்மையினால் வாபி கமல விகாச சித்திகி வாபி குளத்தில் இருக்கின்ற கமலங்களினுடைய விகாசத்துக்கு விகாசமானது அடையுமோ ரவி சூரியனானவன் தற்புரே அந்த புறத்தில் அவனுடைய தசிய அவன் இந்த அஹ் தாரகாசுரனுடைய புறத்தில் தாவன் மாத்திரமேவ அந்த அளவேதான் ஆத்தப்பும் கருவட்டி சூட்டை செலுத்துகிறான் ந நியூனம் ந அதிகம் அதிகமும் இல்ல நியூனமும் இல்லை அதோட குறைச்சலாவும் இருக்கக்கூடாது ஜாஸ்தியாவும் இருக்க கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா நியூனத்துவே கமல உண்மேஷ அபாவேன அபராத பசங்காது குறைச்சலா அவன் வந்து சூட்டை கொடுத்து அந்த கமலம் மலர்லன்னு வச்சுக்கோங்க பனிஷ்மெண்ட் தான் அதிகத்வே தூ அதிகமா போட்டுடலாமே கமலம் மலர்ந்துருமே அப்படின்னா அரவிந்த பரிம்லானதா விதானேன அத்தியந்தம் அபராத சூடு சுளிர்ன்னு அடிச்சுடுதுன்னு வச்சுக்கோங்க தசிய அவனுடைய தாரகாசுரனுடைய அவரோதம்னா பேலஸ் அதுல இருக்கின்ற வது வது முகம் அந்த ஸ்திரீகளனுடைய அந்த புற ஸ்திரீகள் இருப்பாளோனோ அவளுடைய அவளுடைய முக அரவிந்த பரிம்லானம் தாமரை போல இருக்கின்ற இருக்கின்ற அந்த ஸ்திரீகளனுடைய முகம் வந்து வாடி போயிடுவான் சூட்டுனால கருத்து போயிடும் வாடி போயிடும் இல்லையா அந்த பரிம்லானதா விதானேன அந்த வாடிய தன்மை ஆயிடும் ஜாஸ்தியா சூட்டை கொடுத்தான் தான் அதனால அத்தியந்தம் அபராத பிரசங்கா திருச்ச அதனால வந்து சூரியன் வந்து எப்பவுமே இருக்கணும் ஆனா சூடா வீசக்கூடாது எவ்வளவு இருக்கணும் சூரிய ஒளி அப்படின்னா தாமரை வந்து எவ்வளவு சூடுபட்டா தாமரை மலருமோ அந்த அளவுக்கு தான் சூரியனுடைய ஆத்தபம்ங்கிறது இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு தேவர்களையும் அவளுடைய நிஜ சுவாவத்தை விட்டுட்டு இவனுக்கு என்ன அதீனமோ அந்த மாதிரி அவ ரியாக்ட் பண்ணான் புரியுறதா ஒரே தாவந்தம் ஏவ அஸ்ய தனோ திரவிர ஆத்தபம் தீர்கிகா கமலோன் மேஷோ தியாவன் மாத்திரேன சித்தியதி அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து சந்திரன் சர்வாபிகி சர்வதா சந்திரஸ்தம் நிஷேவதே நிசேவதே ஆதத்தே கேவலாம் ரேகாம் ஹரி கிருதாம் சோ வந்து என்ன பண்றான் அடுத்தது என்ன அப்படின்னா சந்திரன் வந்து பதினாறு கலையோட இருப்பா அது கிருஷ்ணபக்ஷமா இருந்தாலும் சரி சுக்லபட்சமா இருந்தாலும் சரி பதினாறு கலையும் ஜெகத் ஜோதியா எழுதிட்டு இருக்கணும் அதுல ஒரே ஒரு ரேகா மாத்திரம் மிஸ்ஸிங்கா ஏன் அப்படின்னா அது வந்து ஹர சூடாமணி கிருதம் சிவன் தன்னுடைய தலையில அந்த ஒரு ஒரு லேகாவை வச்சுட்டு இருக்காரோனோ அது மாத்திரம் போனா போறதுன்னு விட்டுட்டான் ஏன்னா வந்து ஜென்ரல் வந்து இந்த அசுரர்களுக்கு தான் தான் பிடிக்காது சிவனை வந்து ஓரளவுக்கு ஆராதிச்சுடுவான் அதனால போனா போறதுன்னு அந்த வந்து சிவன கிட்ட இருக்கிற கலையை வந்து அவன் விட்டுட்டானோ அவன் விட்டுட்டானா அதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் அன்வயம் பாத்திரம்னா சந்திரகா சர்வதா சர்வாபிகி கலாபிகி தம் சோ எல்லா தன்னுடைய கலைங்கிறது இந்த சந்திரகலா பதினாறு கலை இருக்கும் இல்லையா அந்த அந்த கலைகளினால் தம் நிசேவத்தை அவனை வந்து சர்வதா நிசேவத்தை எப்பொழுதும் சேவை பண்ணணும் மேலும் என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுல வந்து அஹ் நிஷேவத்தை ஹர சூடாமணி கிருத்தாம் ரேகாம் கேவலாம் நாதத்திலே அவன் எதை வந்து பொருட்படுத்தல அப்படின்னா ஹரன் சிவன் தன்னுடைய சூடாமணியாக வச்சுட்டு இருக்கிற ஒரு கலை இருக்குவர் ரேகா இருக்குவர் அந்த கேவலாம் ரேகாம் நாதத்தை அதை மாத்திரம் வந்து போன போகுதுன்னு விட்டுட்டான் அதை தவிர எத் எல்லா சந்திரகலையும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி பக்ஷம் கிருஷ்ண பக்ஷமோ சுக்லபக்ஷமோ அவைகள் வந்து நன்னா அஹ் ஜகஜோதியா எரிஞ்சுட்டு இருக்கணும் அந்த சந்திரனுடைய ஒளி அதனால அவனுக்கு குளிமையா இருக்கும் அந்த அதாவது இந்த இதுல வரும் ராமாயணத்துல நினைக்கிறேன் அவன் ராமாயணத்துல ராவணனுடைய அந்த லங்கையில வந்து சந்திரகாந்த மணிகள் அங்கங்க இருக்கும் அந்த சந்திரனுடைய ஒளி வந்து அந்த சந்திரகாந்த மணியில வந்து விழும் எவ்வளவு விழணும் அப்படின்னா அந்த சந்திரகாந்த மணியில இருந்து அந்த சந்திரன் ஒளியால அந்த சந்திரகாந்த இருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஜலம் உழகணும் ஜில்லன்னு ஏசி மாதிரி இருக்கணும் அவனுடைய சிட்டி அந்த மாதிரி வச்சு ராமாயணத்துல வரும் அது

சந்திர சர்வதா சர்வாபிகி கலாபிகி தம் நிஷேவதே. சந்திரனானவன் சர்வதா எப்பொழுதும் எல்லா கலையோடு கூட தம் அந்த தாரகாசுரம் நிசேவத்தை அவனுக்கு சேவிக்கணும் சந்திரஹா அப்படின்னு சொல்றதுனாலேயே ஆஹ்லாதனம் இதமேவ தஸ் சர்வதா நிஷேவன நிர்பந்த ஹேது அதாவது இத அவன் எப்பவுமே ஆஹ்லாத கரன் அப்படிங்கிறதுனாலேயே அதுவே அவனுக்கு வந்து சேவனத்துக்கு காரணமாக ஆயிடுச்சும் அதாவது எப்படி அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப பொலைட்டா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தானா அவளாலதான் வேலை வாங்குவான் எல்லாரும் அவனுக்கு வந்து அந்த மேட்டர் வரும் அப்படின்னா அவனை தான் முன் நிறுத்தி இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லுவான் அவனுக்கு உண்டான கெப்பாசிட்டி இல்லைன்னா அவனை யாரும் கண்டுக்க போறது இல்லை சோ அதனால இந்த சந்திரனுக்கு வந்து பை நேச்சரே என்ன அப்படின்னா சந்திரகா அப்படின்னா சதி ஆக்ல ஆஹ்லாதனே இது தாது அவனுக்கு வந்து உலகத்துக்கு வந்து ஆஹ்லாதனம் சந்தோஷத்தை தான் அந்த பதத்துக்கே அர்த்தம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோடு இருக்கிறதுனாலேயே தசிய சர்வதா நிஷேவன நிர்பந்த ஏதுகு அவனுக்கு எப்பொழுதுமே அஹ் ஒரு சேவன பண்ணணும்ங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு காரணமாக ஆயிடு அதுக்கு வந்து ஒரு நியாயம் ஒண்ணு ஒரு உத்தி வந்து சொல்றார் என்ன அப்படின்னா குணானாமேவ தௌர தௌராத்மியாது துரி துரியோ நியூஜ்யத்தை அசஞ்சாத்த கிணஸ்கந்த சுகம் ஸ்வபிதி கௌர்கடி அதாவது என்ன அப்படின்னா ஒத்தங்களுடைய ஒத்தருடைய குணங்களே என்னன்னா அவளுக்கு வந்து தௌராத்மியம் அப்படின்னா குணானாமேவ துஷ்டத்துவம் நல்ல குணம் இருக்கிறதே அவளுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா எல்லாத்துக்கும் தான் கூப்பிடுறான் ஏன்னா வந்து ஈ இஸ் இஸ் அ வெரி வெரி டேலண்டட் கை அதனால அவனையே எல்லாத்தையும் கூப்பிடலாம் அப்படிங்கறதுனாலயே என்ன அப்படின்னா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ஒண்ணு நிறைய வேலையும் அவன் தான் பண்ணணும் இல்லையா சோ குணானாமே தௌராத்மியாது குணங்களனுடைய குணானாமேவ துஷ்டத்துவாது குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கிறதே வந்து ஒரு ஒரு கெட்ட இது மாதிரி எப்படி அப்படின்னா துரி துரியோ நியூஜ்ஜதையே துரியகா அப்படின்னா பாரம் வகதி பாரத்தை வகிக்கிற ஒரு ஒரு ஜந்து இருந்ததுன்னா அது துரினா முன்னாடி துரி நியூஜதை அது வந்து பாரத வகின்னு ஏன் வந்து அதை முன்னாடி அனுப்புறா அப்படின்னா பாரத்தை வகிக்க கூடிய சக்தி அதுல இருக்கு அதனால அந்த சக்திங்கிற ஒரு குணமே அதுக்கு வந்து கௌராத்ம ஆயிடுறது புரியுறதா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அசஞ்சாத கிணஸ்கந்தக சுபம் ஸ்வகதி கௌர்கடி கிணஸ்கந்தக அதாவது கௌர்கடினா ஒரு சோம்பேறியான ஒரு மாடு அது எந்த வேலையும் பண்ணவும் முடியாது பண்ணதும் கிடையாது அதுல வந்து அசஞ்சாத கிணஸ்கந்தம் கிணம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கார் மாதிரி அதாவது ஏறு பிளவ் பண்ணும் பொழுது அதுக்கு அதுல அந்த இதை போடுவா இல்லையா அந்த பிளவ போடுவா இல்லையா அது போட்டா அதனுடைய அந்த வந்து கிணம்னா மார்க் அந்த மார்க்கி மார்க்கே வராத ஒரு ஒரு மாடானது ஒரு வேலையும் செய்யாது ஏன்னா அதுக்கு சக்தியும் கிடையாது அப்படிங்கிறதுனால சுகம் கௌர் கௌர்கடி கௌஹு கடின்னா சோம்பேறியான ஒரு ஆக்ஸு லேசி ஆக்ஸு சோ வந்து அது என்ன அப்படின்னா நல்ல சுகமா உக்காந்துட்டுருக்கும் ஏன்னா அதுக்கு கெப்பாசிட்டியும் இல்லை அதுக்கு வந்து பண்ணக்கூடிய சக்தியும் இல்லை பண்ண ஒழுங்கா பண்ற குவாலிட்டியும் இல்லை ஸோ அதனால அந்த குவாலிட்டி இல்லாததுனால அது ஜம்முன்னு சந்தோஷமா இருக்கு நல்ல குவாலிட்டியோட இருக்கின்ற ஒத்தனுக்கு என்ன அப்படின்னா அதுமே அவனுக்கு ஒரு துஷ்டமா மைனஸ் பாயிண்டா அமைகிறது அதனால இங்க என்ன அப்படின்னா சந்திரனுக்கு சந்திரகாங்கிற பதத்துக்கே ஆகலாதனே அப்படி ஆஹ்ளாதனங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால அதுவே உனக்கு அவனுக்கு ஒரு சத்ருவா அமைச்சு அவனுடைய நல்ல எண்ணமே அவனுக்கு வந்து ஒரு விபரீதமா அமையிறதுன்னு சொல்ல மாட்டோமா அதுதான் இது நியாயாத்து இது பாவக சர்வதா அபி சர்வாபிகி நது கிருஷ்ண பிரதிபதாதிஷு நியூனாபிகி சோ வந்து என்ன அப்படின்னா சர்வதா எப்பொழுதும் அபரபக்ஷே அபி அப்படின்னா கிருஷ்ணபக்ஷத்திலையும் கூட சர்வாபிகி எல்லா கலைகளோடும் கூட நது கிருஷ்ண பிரதிபதாதிஷு நியூனாபிகி கிருஷ்ணபக்ஷம் ஆரம்பிச்ச உடனே அப்படியே அதனுடைய கலை வந்து குறைஞ்சுட்டே வரும் இல்லையா அந்த மாதிரி குறையப்படாது கிருஷ்ணபக்ஷத்திலயும் பதினாறு கலையோட இருக்கணும் சுக்லபக்ஷத்திலையும் பதினாறு கலையோட இருக்கணும் அதனால என்ன ஒரு ஹிம்ச வருவோம் கலாவிஹி அப்படிங்கிறது கலா தூ சோட சோபாக சோ பதினாறு கலையோட இருக்கின்ற உபலக்ஷண திருப்தியா சையம் சோ வந்து கலாவிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கலாபிகிங்கிறது உபலக்ஷண திருப்தியா அப்படின்னா கலாபிகி அப்படிங்கிறதுனாலயே சந்திரனன் புரிய தந்திர கலாபிகின்னு சரியா நிஷேவத்தை அப்படின்னா நிதராம் சேவதே எப்பொழுதும் சேவிக்கிறான் சந்திர அயம் சகல கலா பரிபூர்ண சன் சர்வதா தமேவ நிஷ நிஷேவத்தை சந்திரனானவன் சகல கலாபூர் பரிபூர்ண எல்லா கலைகளோடு கூட இருந்து கொண்டு சர்வதா எப்பொழுதும் தமேவ சந்திரம் அந்த சந்திரனையே நிஷேவதே சேவிக்கிறான் நனு ஹர ஜடா கோட்டி ஹட்டிதா சந்திரசிய ஏக ஏகா கலா ஆனா எல்லா கலையோடும் சேவத்தேன்னு சொல்றான் ஆனா ஹர ஜடா கோட்டி கட்டிதா ஹரன் சிவனுடைய ஜட்டையில ஜட்டையினுடைய கோட்டினா காணர் அதுல கட்டிதானா பிரசன்ட் இருக்கின்ற சந்திரசிய ஏகா கலா சந்திரனுடைய ஒரு லேகாங்கிறது அங்க இருக்கே அதன் சர்வாபிகித்யுக்தம் தத்தாக சோ வந்து ஒரு கலை அங்க சந்திர சிவன் கிட்ட இருக்கே அப்ப எப்படி வந்து நீங்க எல்லா கலையும் அப்படின்னு அப்படி அப்படின்னு கேள்வனிக்கும் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா அக கதம் சர்வாபிகித்தம் என்ன அப்படின்னா ஹர சூடாமணி உங்களுக்கு அபூத தத்வி முன்னாடி வந்து மணி இல்லாமல் இப்ப மணியோட இருக்கு அதனால மணி கிருத்தம்னு வந்திருக்கு சோ வந்து ஹரேன பரமேஸ்வரேன சூடாமணி கிருதாம் சிரோலங்காரக் அலங்காரதாம் பிராபிதாம் சோ தலை அவருடைய தலைக்கு வந்து அலங்கார பூதமாக இருக்கின்ற ரேகாம் கலாம் ஒன்றை ரேகா சப்தேன அத்தியல்பத்துவம் முத்தம் ரொம்ப உண்டு அல்பத்துவம் இல்ல அத்தியல்பத்துவம் ஒரு சின்ன ரேகை ஒழிஞ்சு போடுதுன்னு விட்டுட்டாலாம் இதம் அசுராதிபதேகே தது உபாதன நிர்பந்த அபாவே ஹேதுகு சரி இத்தனை பதினாறு கலையோட சந்திரன் இருக்கணும்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு ஹரன் கிட்ட இருக்கிற சின்ன லேக்கையே இவ எப்படி விட்டு வச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி நிக்குமோனோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ந ஆதத்தை ந ஸ்வீக்கரோதி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கிம் அணையாமமா அத்தியல்பையா ரேகையா இது உபேக்ஷா மாத்திரேன சந்திர பரமேஸ்வர பராதீனாம் ரேகாம் நதத்தை சி இந்த ஒரு கீத்த மாதிரி இருக்கு இதனால எனக்கு என்ன இதை வந்து பரமேஸ்வரனே வச்சுக்கிட்டோம்னு விட்டுட்டான் நம்ம அதி அல்பையா ரேகையா இது தத் உபேக்ஷா மாத்திரேன உபேட்சை பண்ணிட்டான் சந்திரஹ பரமேஸ்வர பராதீனாம் ரேகாம் ந ஆதத்தே இது பரமேஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கின்ற அந்த ரேகையை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை நல்லா இருக்கு இல்லையா ஆஹ் போட்டு படுத்துறான் வரணும் சர்வாபிகி சர்வதா சந்திரஸ்தம் கலாபிகி நிஷேவதே ந ஆதத்தே கேவலாம் ரேகாம் நரச்சூடாமணிகிருதாம் அடுத்தது வந்து அடுத்தது எடுத்துக்கிறது வாயுவுக்கு வியாவிருத்த கதிர உத்தியானே குசுமஸ்தேய சாகசாத்து நவாதி வாயு தற்பார் தால விரந்தா நில சோ வந்து என்ன அப்படின்னா வாயு வந்து எப்படி வீசணும் அப்படின்னா இந்த தாள விருந்தம்னா விசிறி இருந்து விசிறி வீசினா எவ்வளவு காத்து வரும் அந்த அளவுக்குதான் வாயுனுடைய காத்து வரணும் அதுக்கு மேல வந்தா என்ன அப்படின்னா குசுமஸ்தேய சாகசம் ஏன்னா வீச போய் அந்த கா அந்த காத்துல காத்துனுடைய வேகத்தினால பூ கீழே உளுநுறுத்தனு வச்சுக்கோங்க குசுமஸ்தேயம்னா பூவை திருடுறதுன்னு அர்த்தம் பூவை திருடுறதுங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு அவன் ஆளாக்கப்பட்டுவான் தண்டத்துக்கு ஆளப்பட்டுரும் சாகசம்னா தண்டம் சரியா அதனால அவனுடைய உத்தியானே அந்த வாயோகோ என்ன கத்தின்னா வியாவிர்த்த கதி ரொம்ப மந்தமான ஒரு கதி தான் புரியுதா அன்வயம் பார்த்தேன்னா வாயு தற்பார் வாயுவானது அந்த 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 புரை அந்த உத்தியானே எப்படி அப்படின்னா உத்தியானே குசுமஸ்தேய சாகசாது வியாவத்த கத் வியாவிர்த்த கத்தி கதி குசுமம்னா பூ ஸ்தேயம்னா திருடுறது சாகசம்னா பனிஷ்மெண்ட் அந்த குசுமஸ்தே திருடுறோம் திருடு திருடு திருடுதல் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் பயந்து பயந்துண்டு வியாவிர கதிகி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஒரு குறைச்சலான ஒரு மூமெண்ட் அவனுக்கு சரியா மேலும் என்ன தாள விரந்த அணில அதிகம் ந வாத்தி மேலும் என்ன அப்படின்னா தாள விருந்தம்னா அந்த விசிறி அந்த விசிறிலேந்து விசிறி வீசறதுலேந்து வர அணிலம்னா காத்து அதோட அதிகம் ஜாஸ்தியா ந வாத்தி அவன் வீசமான புரியதா அந்த அளவுதான் வந்து பவனத்துக்கு அவ்வளவுதான் இது அனுபருத்தி ஆக வியாவிரத்த இது வாயு தார்ஷ்வே தாள விரந்தானில ந வாதி வாயு சஞ்சாரசீலோ அப்படி அர்த்த வாயுனாலே எங்க வேணா புகு இது இது பூவாக இடத்துல கூட காத்து பூந்துரும்னு தெரியுமா சோ எங்க வேணா பூ புகுந்து செய்ய பூந்து போறதுக்கு வந்து சாமர்த்தியம் இருந்த போதிலும் அந்த வாயுவானவர் சஞ்சாரசீலோ அப்பித்தர்த்த தார்ஷ்வே அப்படின்னா தசிய தாரகாசுர பார்ஷ்வே சமீப்பேன்னு அர்த்தம் அந்த தாரகாசுரன் பக்கத்துல என்ன அப்படின்னா தால விருந்தானிலாதிக்கம் இது வான கிரியா விசேஷனம் சாத்தின்னு இருக்கு பத்தேடா அதுக்கு வந்து கிரியா விசேஷனமா எது வந்திருக்கு அப்படின்னா தால விருந்த அணிலாதிக்கம் அப்படிங்கிற ஒரு பதம் சரியா மேலும் என்ன அப்படின்னா தால வந்த அிலம் வாயு சோ தால விரந்த அப்படின்னா அந்த விசிறி இருந்து வர அனிலம்னா வாயு காத்து தாழவந்த அனிலே வீஜியமான அனில வஜனத்துல வீசப்படுகின்ற உண்டா உண்டாகின்ற அனில காத்து ததிக்கம் எதா பதி ததா वाति ஔச்சித்ய अनुसारेण தாளவ்ந்த அனிலவது வாதி ச தஸ்மாத் தஸ்மாத்து அதிகம் அந்த தாள விருந்த விட ஜாஸ்தி ஜாஸ்தியா எதா பவதி ததானா வாதி அந்த விசிறியிலேந்து வர காத்து எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் வரணும் அவ்வளவுதான் அவன் வந்து காத்த விடணும் ஔச்சித்ய அனுசாரேன்னு அதுதான் உச்சிதம் அங்க அத பேஸ் பண்ணிண்டு தாள விரந்த அணிலவது வாதி ச இத்தியர்த்தக அந்த விசிறியிலேந்து எப்படி காத்து விசிறிய வீசினா எவ்வளவு காத்து வருமோ அந்த அளவுக்குதான் காத்து ஹிமர்த்தம் தத்தோதிக்கம் ந வாத்தி இத்த ஆக ஏன் அதை விட ஜாஸ்தியா வீசப்படாதோ அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னா உத்தியான குசுமஸ்தேய சாகசாத்து வியாவிருத்த கதி இத்தியர்த்தக உத்தியானத்துல இருக்கின்ற குசுமம் பூக்களனுடைய ஸ்தேயம் திருடுதல் அப்படின்னா அது கீழே உழுந்துடுத்து அப்படின்னா அந்த சாகசாத்து அந்த தண்டாத்து வியாவிருத்த கதி அவன் வந்து மந்தமா போறான் உத்தியான குசும ஸ்தேய சாகசாத்து இது லெப்லோபே பஞ்சமி உத்தியான குசும ஸ்தேய சாகசம் ஆசங்கிய இத்தியர்த்தா அதாவது உத்தியானத்துல இருக்கின்ற அந்த பூவினுடைய திருட்டு அது கீழே விழுந்து அதை திருடிட்டாங்கிற ஒரு தண்டத்திலிருந்து தண்டத்தை ஆசங்கியான்னு சொல்லணும் லெப்பு போட்டு அந்த ஆசங்கியாங்கிற ஒரு பதத்தை போடாம உத்தியான குசுமஸ்தேய சாகசாத்துன்னு பஞ்சமி போட்டிருக்கேன் லெப்லோபே பஞ்சமி சரியா சோ அந்த பயத்திலிருந்து அந்த தண்டத்திலிருந்து உத்தியானே அப்படின்னா ஆக்ரீடே கார்டன்ல யானி குசுமானி புஷ்பானி தேசாம் அபகார எந்த குசுமங்கள் இருக்கின்றனோ அவைகளினுடைய அபகாரம் அந்த பறிக்கிறது ஆர் கீழ விழுந்துடுறது தஸ்வாத் ஹேதோகோ யக பூ கீழே விழுந்துடுத்து இல்லைன்னா பூ காணாம போயிடுத்து அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் என்ன ஒரு சாகசம் என்ன ஒரு தண்டம் கிடைக்குமோ அதனால அந்த காரணத்தின் பொருட்டு வியாவிர்த்த கதிகி மந்த கதிகி சரியா தம் ஆசங்கிய வியாவிர கத்தி நிவத்த ஸ்வை இந்த சாகசம் இந்த தண்டம் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை ஆசங்கிய அதை கன்சிடர் பண்ணிட்டு வியாவிருத்த கதி நிவர்த்த ஸ்வைர சஞ்சார ஸ்வைர சஞ்சாரம்ங்கிறது ஸ்வேச்சா இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணாம மந்த கதி சரியா உத்தியான குசுமஸ்தேய ரூபாது ஆஹ் சாரி உத்தியான ஆஹ்

இந்த இந்த உத்தியானத்துல இருக்கிற பூக்கள் வந்து திருட்டு போயிடுமோ கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற அது வந்து நல்ல கர்மாங்கிறது கிடையாது அனாலோசித்த கர்மா ஏதாவது ஆக்சிடென்டெல்லாம் நடந்துருத்தூ அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா வியாவிர்த்த கத்திகி அப்படின்னா தடுக்கப்பட்ட சஞ்சாரத்தை உடையதாக அதாவது வியாவிரத கத்திகிங்கிறது மந்த கத்திகின்னு ஒண்ணு வாயு வந்து வேகமா வீசறான் அப்படியே போட்டு ஒரு ஒரு இந்த பூ உடனே டகால் நிறுத்திடுறான் அவன் மூமென்ட் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க ஒரு ஆமா வியாவிரத கத்தி இது சக்ஷதே தே தூ கதிசப்தக நிருபயோக சாது அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த கதிசப்தத்துக்கு இது யூஸ் இல்லாம போயிடும் கத்திகிங்கிறது மூமெண்ட்டு ஸோ வியாவிர்த்த கதிகி அப்படின்னு சொல்லும்பொழுது தடுக்கப்பட்ட மூமெண்ட்டுன்னு வரும் ஸோ அதனால அது அதனால இந்த அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் உத்தியான குசுமஸ்தே சகசாது வியாவிர்த்தகா இத்தி அணையனைய இதுவே நன்னா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் முடிக்கிறார் இது ஸோ வாயுனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா பூக்கள் விழாம பாத்துக்கணும் அந்த அளவுதான் விஷம் வியாவிருத்த கதிர் உத்தியானே குசுமஸ்தேய சாகசாத்து நவாதி வாயு தத்பார்ஷ்வே தால விருந்தா நிலாதிகம் எடுத்துக்கலாமா சூப்பர்